WWE-ல புகழ்பெற்ற வீரரான அண்டர்டேக்கர் தன்னோட ரிட்டையர்மென்ட் போன வாரம் தான் அறிவிச்சார். 30 வருஷ காலம் WWE-ல பங்கேத்திக்கிட்டு மக்களை என்டர்டெயின் பண்ணாரு. அவர் சமீப காலத்துல சில போட்டிகள் மட்டும் தான் விளையாண்டு அந்த போட்டிகளை விளையாடுறத அவர் தொடர்ந்துருக்க முடியும். ஆனா திடீர்னு ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாரு. இந்த திடீர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன காரணம்ன்றத அண்டர்டேக்கரே சொல்லியிருக்காரு. தி லாஸ்ட் ட்ரேட்ன்ற நிகழ்ச்சியில தன்னோட ரெஸ்லிங் அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாரு அண்டர்டேக்கர். அதோட முடிவுல தன்னோட ஓய்வுக்கான காரணத்தை சொல்லியிருக்காரு. அண்டர்டேக்கர் கடந்த 1990 இருந்து WWE-ல பங்கேற்றுட்டு வர்றாரு. கடந்த சில வருஷங்களா அவருடைய உடல் தளர்ந்து போயிடுச்சு. அவரால் முன்னாடி மாதிரி வீரியத்தோட போட்டிகளை பங்கேற்க முடியல. அதனால ஒவ்வொரு வருஷமும் அவர் ரிட்டையர் ஆக போறான்ற மாதிரியான வதந்திகள் கிளப்பிச்சு. இருந்தாலும் ஒரு சில மேட்சஸ்ல மட்டுமே பங்கேற்றுட்டு வந்தாரு. இந்த நிலைமையில கடந்த ரெஸ்லிமேனியா 36 தொடர்ல போனியாட் மேட்ச்ல பங்கேற்றுக்கிட்டாரு. ரிங்ல நடக்காம வெளிப்புறத்துல நடந்த அந்த போட்டியில ஏஜே ஸ்டைல்ஸ் வீழ்த்தினாரு. அந்த மேட்சோட அண்டர்டேக்கர் ரிட்டையர் ஆக போறார் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஆனா WWE நிறுவனம் அவரை அத்தனை ஈஸியா ஓய்வு பெற விடாதுன்னு முந்தைய அனுபவங்கள் வச்சு சில பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அண்டர்டேக்கர் ரெஸ்லிங்ல இருந்து ஓய்வு பெற போறதா அறிவிச்சாரு. அண்டர்டேக்கர் விரும்பி இருந்தா நிச்சயமா இன்னும் சில வருஷங்களுக்கு போட்டிகளை விளையாண்டுருக்க முடியும். WWE நிறுவனம் அவர் மேல தனி மதிப்பு வச்சிருந்தது. இருந்தாலும் அவர் இந்த முடிவு எடுக்க காரணம் என்னன்றத பத்தி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ரெண்டு குடும்பம் கிடைச்சதுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். என்னுடைய மனைவி குழந்தைகள் ஒண்ணு, இன்னொன்னு என்னோட பயணத்துல கிடைச்சதுன்னு குறிப்பிட்டு தன்னுடைய ரெஸ்லிங் ஆடிய பல்வேறு வீரர்களுடைய பெயரை குடும்பம்னு குறிப்பிட்டிருக்காரு அண்டர்டேக்கர். அந்த வீரர்கள் தொழில் முறையில் மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையிலும் ரொம்ப நெருக்கமானவர்களா இருந்ததா அண்டர்டேக்கர் சொல்லியிருக்காரு. தான் இனிமே கைப்பற்ற ஒண்ணுமே இல்லைன்ற நிலைமையில இருக்கிறதாவும் எதையும் செய்ய வேண்டிய நிலைமையில தான் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஆட்டம் ஆடிடுச்சு, புதிய வீரர்கள் மேல வர வேண்டிய நேரம் இது. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இதுதான் சரியான நேரம். இளம் வீரர்களுக்கு வழிபடுறது தான் என்னோட ஓய்வுக்கு காரணம். இளம் வீரர்கள் சிறப்பா செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்டர்டேக்கர். சோ அண்டர்டேக்கருடைய மெமரிஸ் நமக்கு எப்பவுமே இருக்கும். அந்த தீம் மியூசிக், அவரோட என்ட்ரி, அந்த புல்லட் இன்னுமே காதல ஒழிச்சுட்டு தான் இருக்கும். அவர் வரும்போது ஒரு டெரரான மியூசிக் வருமே, அது ஒன்னே போதும் அண்டர்டேக்கருடைய மெமரிஸ்ல இருக்கிறதுக்கு. சோ நீங்களும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல அண்டர்டேக்கருடைய மெமரிஸை கமெண்ட் பண்ணலாம்.